நமஸ்காரம், நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி 217வது பகுதியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவிலும் சென்னையை சுற்றி இருக்கிற கோவில் தான். சென்னையில் பெசன் நகர்னு ஒரு இடம் இருக்குது. அது வந்து சென்னை பாரிஸ் கார்னர்லேருந்து பார்த்தேன்னா ஒரு 17 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். இந்த சென்னை பாரிஸ் கார்னர், இந்த பெசன் நகர் பீச்சுங்கிறது எலியட்ஸ் பீச்சுன்னு சொல்லி சொல்லுவாள். எல்லாமே வங்கக்கடல் தான். எல்லாருக்கும் வந்து மெரினா பீச்சுன்னா தெரியும். இந்த எலியட்ஸ் பீச்சுங்கிறது இந்த பெசன் நகர் பகுதியில் இருக்கிறது. இந்த இடத்துல கட்டப்பட்ட கோவிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். மகா பெரிவா நடமாடும் காஞ்சி மகா பெரிவா வந்து ஒரு தடவை சொன்னாராம், இந்த இடத்துல மகாலட்சுமிக்கு கோவில் கட்டணும்னு சொல்லிட்டு. அப்போது அவர் சொன்ன கருத்தை எடுத்துன்ட்டு அவரோட விருப்பப்படி முக்கூர் ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார்ங்கிறவாளோட முயற்சியோட இந்த கோவில் கட்டப்பட்டதான். 1976 கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 45 வருஷம் ஆறுது இன்றைக்கி நாம் இந்த வீடியோ போடும்போது. இதை வந்து 86-88 சமயத்துலலாம் இந்தியாவில் இருந்தபடியாக இந்த பெசன் நகர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது வந்து ஒரு பழக்கமாக இருந்தது. சந்தர்ப்பம் கிடச்ச போதெல்லாம் பஸ் ஏறி போயிட்டு வந்துட்டு இருந்தோம். பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கிற தூரத்துலேயே தான் இருக்கும் இந்த பீச்சு. அப்படி போயிட்டு அம்பாளை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அப்போல்லாம் போகும்போது சுவாமியை பற்றி கோவிலை பற்றியெல்லாம் தெரியாது, பெருசாக விவரமாக எழுதிக்கணும்லாம் தெரியாது. வெறும் போக வேண்டியது, சுவாமியை தரிசனம் பண்ண வேண்டியது, பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட வேண்டியது, அப்படி தான் இருந்தது. அப்புறம் 2010 அப்புறமா தான் இந்த முகநூல் மூலியமாக தான் தெரிஞ்சது. ஒரு கோவிலுக்கு போனால் இதெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதெல்லாம் சில முகநூல் நண்பர்கள் எழுதினதெல்லாம் படித்து படித்து, சரி நம்மளும் போனால் இன்னுமே இதெல்லாத்தையும் பார்த்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு 2013-14 அந்த நேரத்துக்கு போயிருந்தேன். அப்போது போக சந்தர்ப்பம் கிடச்சது சுவாமியோட அனுகிரகத்தினால தான் அது கிடச்சது. அங்கே போன போது பார்த்த விஷயங்களை நான் உங்களோட இங்கே பகிர்ந்துக்கிறேன். இங்கே தீர்த்தம்னு பார்த்தல்னா, இந்த கோவிலோட தீர்த்தம்னு பார்த்தல்னா எழுத்த மாதிரி இருக்கிற வங்கக்கடல் தான் தீர்த்தம். இந்த கோவில் அஷ்டலக்ஷ்மி கோவில்னு சொல்லி பேர். லக்ஷ்மிங்கிறவளுக்கு திருமகள், பார்கவி, அலைமகள் அப்படின்னு நிறைய பேர்கள்லாம் இருக்குது. இவ வந்து மகாலட்சுமி வந்து முப்பெரும் தேவியரில் ஒருத்தர், செல்வத்துக்கு அதிபதின்னு சொல்லி சொல்லுவாள். செல்வத்தை அருள்பவள் இந்த லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாள். லக்ஷ்மி வந்து செல்வம் செல்வம் செல்வோம் அப்படின்னு 3 தடவை தான் வாழ்க்கையில் வருவா, திருப்பி போயிடுவான்னு சொல்லி சொல்லுவாள். அதனால் செல்வத்தை நல்லபடியாக சம்பாதிக்கிறத நல்லபடியாக உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறமா மகாவிஷ்ணுவோட மனைவியும் இந்த லக்ஷ்மி தான். சரஸ்வதியோட மாமியாரும் மகாலட்சுமி தாயார் தான். இந்த மகாலட்சுமி ஆனவள் விஷ்ணு பத்னி. அவ வந்து எப்படி சிவன் தன்னுடைய மனைவிக்கு உடம்புல சரிபாதியை கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக போனாரோ அந்த மாதிரி மகாலட்சுமியை வந்து மகாவிஷ்ணு தன்னோட மார்பிளையே கொடுத்து இடம் கொடுத்துருக்கார். இந்த அம்பாள் வந்து சமுத்திரராஜனுக்கு மகளாக பிறந்திருக்கான்னு சொல்லப்படுறது. கோவிலுக்கு ஏத்த மாதிரி கோவில் வந்து கிழக்க பார்த்த கோவில், நேர் ஏத்த மாதிரி பெருமாளுக்கும் தாயாருக்கும் நேர் ஏத்த மாதிரி கடலில் வந்துட்டு 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 போகும். அந்த குழு 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 குழுன்னு காற்றும் சரி, அந்த ஓம்னு அந்த அலையோட சத்தமும் சரி, அவ்வளோ மனசுக்கு ரம்யமாக இருக்கும். இந்த மகாலட்சுமி ஆனவள் தசாவதாரத்து போது மகாவிஷ்ணு பூமியில் அவதாரம் எடுத்த போதெல்லாம் தானும் அவரோடையே சேர்ந்து இங்கே வந்தாளாம், பூமியில் அவதாரம் எடுத்தாளாம். அதாவது மகாவிஷ்ணு வந்து ராமரா அவதாரம் எடுத்தபோது தாயார் மகாலட்சுமி வந்து சீதையாக வந்தாளாம். அதே மாதிரி அவர் வந்து கிருஷ்ணரா வந்தபோது ருக்மணியாக வந்தாளாம். ஸ்ரீனிவாச பெருமாளாக வந்தபோது அலமேலுமங்கா தாயார் பத்மாவதியாக வந்திருக்கா. இவளோட மூத்த சகோதரி தான்
மூத்த தேவி ஜேஷ்டா தேவின்னு சொல்லக்கூடியவ. இவாளை இப்போ வந்து மூதேவி அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒதுக்கி தள்ளுறா. ஆனால் சோழர் காலத்துலலாம் மூத்த தேவிக்கு ஜேஷ்டா தேவிக்கு சிலை வச்சு சன்னிதானங்களே இருந்திருக்கு பழைய பழைய கோவில்கள்லாம். இந்த கோவில் வந்து ரொம்ப வித்தியாசமாக கட்டப்பட்டிருக்கு. சிற்ப நூல் படி கட்டப்பட்ட கோவில் இது அப்படின்னு சொன்னால், அதாவது மூணு தளத்தோடு இருக்குது. கீழே ஒரு தளம், அப்புறம் ரெண்டாவது தளம், அப்புறம் மூணாவது தளம்னு இருக்குது. மொத்தம் ஒம்பது கருவறை இருக்குது. இந்த ஒம்பது கருவறையில் நாலு கீழ்த்தளத்தில் இருக்குது. அடுத்த தளத்தில் இன்னும் ஒரு நாலு கருவறை இருக்குது. அதுக்கு மேல் தளத்தில் ஒரே ஒரு கருவறை இருக்குது. அப்படி ஒம்பது கருவறையோடு இருக்கிற கோவில் இந்த கோவில். இந்த கோவிலில் வந்து உற்சவராக இருக்கிறது ஸ்ரீனிவாச பெருமாள், பத்மாவதி தாயார் ஆண்டாள். இந்த கோவிலை பற்றி சொல்லும்போது இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இது அஷ்டலக்ஷ்மிக்கா வேண்டி தான் கட்டணும்னு சொல்லி ஆரம்பித்தாளாம். கோவில் கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு வாரமோ மூணு வாரமோ அதுக்குள்ளேயே மகாவிஷ்ணுவையும் வைக்கலாம் அப்படின்னு கடைசி நேரத்தில் முடிவு பண்ணி ரெண்டே வாரத்தில் மகாவிஷ்ணுவை சிலையை செஞ்சு கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணினதா ஒரு புஸ்தகத்தில் படித்தேன் நான். இங்கே பெருமாள் நின்ற கோலம், அம்பாள் வந்து பெருமாளுக்கு வலது பக்கத்தில் தாயார் நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த அம்பாள் வந்து வலது பக்கத்தில் இருக்கிறதுனால கல்யாண கோலம் ஒன்று. ரெண்டாவது, இந்த அம்பாளுக்கு எப்போவுமே மகாலட்சுமி தாயாருக்கு ஒம்பது கஜம்தான் கட்டுற. அந்த ஒம்பது கஜத்தோடு இந்த அம்பாளை பார்க்கும்போது அப்படி அழகு கொள்ள அழகாக நின்றுருக்க. நாலு கை அம்பாளுக்கு தாயாருக்கு, நாலு கையில் மேல் ரெண்டு கையில் தாமர புஷ்பத்தை வச்சின்னு, கீழ் ரெண்டு கையால் அபயவரத அஸ்தத்தோடு நமக்கு அருள் பாலிச்சின்னு இருக்க. இந்த ஸ்தலத்தில் வலது பக்கமாக அம்பாள் நிற்கிறபடியா, இது கல்யாண கோலம், அதனால் கல்யாண தடை இருக்கிறவா இங்கே வந்து வேண்டின்டா பலன் சீக்கிரம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த மகாவிஷ்ணுவானவரை பார்த்தேன்னாக்க, அவரும் எப்படின்னா அப்படியே நின்ன கோலத்தில் சங்கு சக்கர கதையோட நாலு கையோடு இருப்பார், அபய முத்திரையோட இருக்கார். பார்த்துட்டே இருக்கலாம் ரெண்டு பேரையுமே. கிழக்க பார்த்த சுவாமி, இங்கே ஸ்தல விருட்சம் வந்து வில்வ மரமாக இருக்குது. இந்த கோவிலோட அமைப்பே வந்து, நான் வந்து திருக்கோஷ்டியூர் போனது கிடையாது, திருக்கோஷ்டியூரில் இப்படி தான் இப்படி தளந்தளமாக இருக்கும், மேலே ஏறி போகணும்னு சொல்லி சொன்னேன். அந்த கோவில் நான் போனது கிடையாது. ஆனால் இந்த கோவிலில் அப்படி படி ஏறி ஒவ்வொரு இதாக மாடிக்கு போகணும். அந்த படி கொஞ்சம் குறுகலாக இருக்கும். மேலே போக 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 மேலே கடைசியில் இருக்கிற அம்பாள் தனலக்ஷ்மி, அவளை போய் பார்க்கும்போது அப்படியே சிலு 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 சிலுன்னு காற்றோடு அத்தனை அழகாக இருக்கும் அந்த இடம். நினச்சி பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இப்போவே போகிற மாதிரி இருக்குது. இங்கே வந்து எட்டு விதமான அம்பாள் இருக்கா. இந்த கோபுரம் வந்து அஷ்டாங்க விமானம், அதோடு சேர்த்து ஓங்கார வடிவில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த ஓங்கார வடிவங்கிறதுனால இந்த இடத்துக்கே வந்து ஓங்கார ஸ்தலம் அப்படிங்கிற பேரும் இருக்குது. இங்கே ஆறு கால பூஜை நடக்கிறது. எல்லா சுவாமியோட சன்னிதிலையும் நெய் விளக்கு மட்டும்தான் ஏத்துறா. இங்கே வந்து பிரார்த்தனைங்கிறது அம்பாளுக்கு புடவை சாத்துறது, தாயாருக்கு புடவை சாத்துறதும், வர்ற பக்தாளுக்கு பிரசாதங்களை விநியோகிக்கிறதும் இங்கே வந்து சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இந்த கோவிலில் மூணு வித சம்பிரதாய பிரகாரம் பூஜைகள் நடக்கிறதா. அது என்னெல்லான்னு கேட்டால், அத்வைத சம்பிரதாயம், திருவாராதனம் ராமானுஜ சம்பிரதாயம், பெருமாள் தலிகை மாத்வா சம்பிரதாயம்னு மூணு விதமான சம்பிரதாயத்தில் பூஜைகள் நடக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. இங்கே இருக்கிற லக்ஷ்மிகளை பற்றி நம்ம பார்க்கணுன்னா, அஷ்டலக்ஷ்மி யாருன்னா, ஆதிலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி,
தைரியலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, தனலக்ஷ்மி. நம்ம இங்கே முதல் தளத்தில் பார்த்தோம்னாக்க நமக்கு உள்ள நுழைஞ்ச உடனே, அதாவது நுழையிறதுக்கு முன்னாடி ரெண்டு பக்கமும் சங்கநிதி பத்மநிதி இருக்கா. அவளை தாண்டி உள்ளே போனோன்னா கொடிமரம் இருக்குது. அதையும் தாண்டி போனோன்னா மகாவிஷ்ணு தாயாரோட நின்ன கோலத்தில் நமக்கு அருள் பாலிச்சின்னு இருக்கா. அவளுக்கு முன்னாடி உற்சவமூர்த்தி, ஸ்ரீனிவாச பெருமாள், பத்மாவதி தாயார் ஆண்டாளோட சிவசாட்சின்னு இருக்கா. அதுக்கப்புறமா நம்ம எப்படி பிரகாரமாக சுற்றி வரோம். இந்த பிரகாரமாக சுற்றி வரும்போது நான் இந்த வாசலில் சுவாமி சந்நிதியோட வாசலில் வந்து துவார பாலகர்களுக்கு பதிலாக துவார பாலகிகள் இருக்கா. ஏன்னா இது வந்து தாயாருக்கோசரம் உண்டான சந்நிதி அப்படிங்கிறபடியாக துவார பாலகிகள் இருக்கா. அதுக்கப்புறமா சுற்றி வரோம். சுற்றி வரும்போது நமக்கு முதல் தளத்தில் வந்து தெற்கு பகுதியில் பார்த்தோன்னாக்கா ஆதிலக்ஷ்மி தாயார் இருக்கா. இந்த ஆதிலக்ஷ்மி தாயாரை வேண்டின்னா ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம்லாம் நல்லபடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த அம்பாள் ரெண்டு கையோட அபயவரதாஸ்தத்தோட நமக்கு காட்சி தரா. இந்த அம்பாளோட தெற்க பார்த்து இருக்கா. இந்த அம்பாளோட பீடத்தில் வந்துட்டு முரசு, சாமரம், கண்ணாடி, விளக்கு, கலசம், ஸ்வஸ்திக், காலை எல்லாம் பொறிச்சிருக்கு. இந்த ஆதிலக்ஷ்மி தாயார் தான் வந்து கியாதிக்கும் பிருகுமுனிவருக்கும் மகளாக பிறந்தா, வைகுண்டத்தில் காட்சி தர்ற காட்சியோடு இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லப்பட்டது. அடுத்து பார்த்தோன்னா மேற்கு பக்கம் போனோன்னா அங்கே தானியலக்ஷ்மி இருக்கா. ஆறு கையோட கஜபீடத்தில் இருக்கா. இந்த ஆறு கையிலையும் வந்து அரிவாள், நெல் கதிர், வில்லு, அம்பு, அபய வரத அஸ்தத்தோடு இருந்துருக்க நமக்கு அருள் பாலிக்கிற. இந்த தானியலக்ஷ்மியை வேண்டின்றோன்னா பஞ்சம், பசி, பட்னி எதுவுமே இல்லாமல் போயிடும். அடுத்து பார்த்தோன்னா வடக்கு பக்கத்தில் சிம்ம பீடத்தில் சங்கு, சக்கரம், வில், அம்பு, சூலம், வாத்தியம், அபய வரத அஸ்தத்தோட அஷ்டபுஜத்தோட எட்டு கையோட தைரியலக்ஷ்மி இருக்கா, வீரலக்ஷ்மி. இந்த தைரியலக்ஷ்மி வீரலக்ஷ்மியை பற்றி சொல்லும்போது ஒரு சின்ன புராணத்தை நம்ம சொல்லணும். முன்னாடி போஜராஜான்னு ஒரு மகராஜா இருந்தாராம். அவர் அஷ்டலக்ஷ்மிக்கும் பூஜை பண்ணிட்டு இருந்தாராம். அவருக்கு சுவாமி எல்லாமே கண்ணுக்கும் தெரிவாளாம். ரொம்ப அழகாக எட்டு பேருக்கும் பூஜை பண்ணிட்டு இருந்தாராம். ஒரு நாளைக்கு அவர் பார்த்தாராம் எல்லா மகாலட்சுமியோட முகமும் அஷ்டலக்ஷ்மியோட முகமும் கொஞ்சம் வாடி இருந்துதான். ஏம்மா இன்னைக்கு பூஜையில் ஏதாவது தப்பா என்ன ஆச்சுன்னு கேட்டபோது சொன்னாலாம், தாயார் சொன்னாலாம், இல்லை இந்த மாதிரி நாளையோடு நாங்கள் விட்டுட்டு போகணும், உன்னோட எங்களோட டைம் முடிஞ்சுடுத்து, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, நாங்கள் தந்துட்டு போகிறோம்னு சொல்கிறாளாம். அப்போது அவர் அதை கேட்டுட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம், நாளைக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தாராம். அடுத்த நாளைக்கு என்ன பண்ணாராம், காத்தாலே ஒவ்வொருத்தராக வந்துட்டு நாங்கள் உன்னை விட்டுட்டு போகிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாளாம். அவள் கிளம்பி போன உடனே ஒவ்வொருத்தராக போகும்போது அவர் யார்கிட்டேயும் இது வேணும் அப்படின்னு கேட்கவே இல்லையாம். ஏழு லக்ஷ்மியும் போயிட்டாளாம். எட்டாவதா தைரியலக்ஷ்மி நான் போயிட்டு வரேன்னு சொன்னாலாம். அப்போ இவர் சொன்னாராம், நீ மட்டும் என்னோட தங்கணும் அப்படின்னு கேட்டுண்டாராம். கேட்ட வரத்தை தரேன்னு சொல்லிட்டா இல்லையா அம்பாள், அதனால் தைரியலக்ஷ்மி பேசாமல் தங்கிட்டாளாம். அவர் அதுக்கு அடுத்த நாள் காலையில் புறப்பட்டு போய் பூஜை பண்ணலான்ட்டு ஒரு லக்ஷ்மி தைரியலக்ஷ்மி தானே இருக்கா, அவளை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் போனாராம். போனால் ஒரு புஷ்பத்தை எடுத்துட்டு ஒரு லக்ஷ்மியை பார்க்கலான்ட்டு போனால் வீட்டுக்குள்ளே அஷ்டலக்ஷ்மியும் இருந்தாளாம். அப்போ தான் அவருக்கு தெரிய வரதான், இப்படி அஷ்டலக்ஷ்மியும் ஒரு தைரியலக்ஷ்மி இருக்கிற இடத்துல பாக்கி எல்லா லக்ஷ்மியும் வந்துருவா அப்படிங்கிறது அவருக்கு அப்போ தான் தெரிய வந்ததான்.
இது வந்து கேட்டபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இத்தனை நாள் வந்து எந்த லக்ஷ்மி நம்மளோட இருந்தால் அஷ்டலக்ஷ்மி இருப்பாங்கிறது தெரியாமல் இருந்தது. இந்த புராணத்தை கேட்டபோது ஓ தைரியலக்ஷ்மி தான் முக்கியம் அப்படிங்கிறத இந்த ஸ்தல புராணம் மூலிமா தெரிஞ்சிக்க முடிஞ்சது. இந்த தைரியலக்ஷ்மி தான் இந்த இடத்துல இருந்துட்டுருக்கா, அஷ்டபுஜத்தோடு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த பிரகாரத்தில் வந்தோன்னாக்கா கீழே வந்துட்டு இன்னும் தசாவதார சன்னதி இருக்குது, பிள்ளையார் இருக்கார், குருவாயூரப்பனை வந்து சங்கு சக்கரத்தோடு அப்படியே குருவாயூரில் பார்க்குற மாதிரி அத்தனை அழகு அழகு கொஞ்சம் இருக்கார். அப்புறம் ஆஞ்சநேயர் இருக்கார். அந்த ஆஞ்சநேயர் என்னென்னா ஒரு கையில் கதையை தூக்கி தோளில் சாத்தின்ட்டு இன்னொரு கையால் அபயமுத்திரை கொடுத்துட்டுருக்கார். அவரை தாண்டி போனோன்னா தன்வந்திரி இருக்கார். தன்வந்திரிங்கிறவர் வந்து வியாதிகளுக்கெல்லாம் தீர்க்கிறவர். இந்த அமிர்த கலசத்தோடையும் கையில் கமண்டலத்தோடையும் இருந்துட்டுருக்கார். இவா எல்லாரையும் நம்ம பார்க்க முடியறது. அதுக்கப்புறமா நம்ம மேலே படி ஏறி போகிறோம். போனோன்னாக்க அங்கேயும் வந்து நாலு கருவறைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த முதல் ரெண்டாவது ஸ்தலத்தில், அதான் கிழக்கு ரெண்டாவதுல, அதில் பார்த்தோம்னாக்க ரெண்டாவது ஸ்தலத்தில் பார்த்தோன்னாக்க தெற்கு பக்கத்தில் சந்தான லக்ஷ்மி இருக்கா. இந்த சந்தான லக்ஷ்மியும் ஆறு கையோடு இருந்துட்டுருக்கா. மேல் கையில் கத்தி கேடயம், மத்தியம கையில் கலசம் தாமரை, கீழ்கையில் அபயவர அஸ்தத்தோட, கன்னிகாபீடத்தில் ஆறு கையோடு நமக்கு சந்தான லக்ஷ்மி காட்சி தரா. இவ்வளோ வேண்டின்றா புத்திர சந்தானங்கள் கிடைக்கும். புத்திரபாகியம் இல்லாதவாளுக்கு புத்திர சந்தானம் கிடைக்கிறதுக்கு இந்த அம்பாளை வேண்டிப்பான்னு சொல்லப்படுறது. அதுக்கடுத்து பார்த்தேன்னாக்கா மேற்கு திசையில் விஜயலக்ஷ்மி. இந்த விஜயலக்ஷ்மியும் அஷ்டபுஜத்தோட எட்டு கையோடு இருக்கா. சங்கு சக்கரம் பாசம் அங்குசம் கட்கம் கேடயம் அபய வரத அஸ்தத்தோடு இருக்கா. அம்ச வாகனம், அம்சம்னா அண்ணம், அண்ண வாகனத்தில் உட்காந்துட்டு ஒரு காலை மடிச்சுண்டு மற்ற காலை வந்து பத்மபீடத்தில் வச்சுட்டு உட்காந்துருக்கா. அப்புறம் வடக்கு பக்கம் போனோம்னாக்க வித்யாலக்ஷ்மி. வித்யாலக்ஷ்மிங்கிறவா நமக்கு கல்வி கேள்வி ஞானங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவ. இவ அஸ்வத் பீடத்தில் இருக்கா. அஸ்வம்னா குதிரை, குதிரையை பீடமாக வச்சுட்டு இருக்கா. நாலு கையோட மேல் ரெண்டு கையிலையும் தாமரையும், கீழ் ரெண்டு கை அபயவரத அஸ்தத்தோடையும் நமக்கு அருள் பாலிச்சுருக்கா. அதுக்கப்புறம் கிழக்கு பக்கம் வரும். கிழக்கு பக்கம் வந்தோம்னாக்க கஜலக்ஷ்மி. கஜலக்ஷ்மி வந்து கஜபீடத்தில், கஜம்னா யானை, யானை பீடத்தில் இருக்கா. பத்மாசனத்தில் அமர்ந்த கோலம். இவ்வளோ நாலு கையோடு இருக்கா. மேல் ரெண்டு கையில் தாமர புஷ்பமும் கீழ் ரெண்டு கை அபயவரதாஸ்தமும் வச்சுருக்கா. இந்த கஜலக்ஷ்மிக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு யானைகள் அப்படியே தண்ணி நீர் அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த ரெண்டு யானைகள் ஐராவதமும் புண்டரீகமும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஐராவத யானை தன்னோட சாபத்தை போக்குறதுக்கோசரம் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி பண்ணித்தான். அதே மாதிரி குபேரனும் தான் இழந்த செல்வத்தை இந்த அம்பாள் கிட்ட வேண்டின்னு தான் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறமா படி ஏறி மேலே போனோன்னா தனலக்ஷ்மி. இன்னைக்கு தேதிக்கு எல்லாருமே நினைக்கிறா தனம் இருந்தால் போரும் அப்படின்னு நினைக்கிறா. இந்த தனலக்ஷ்மியை போய் பார்த்தேன்னா ரத்ன சிம்மாசனத்தில், அப்பா அத்தனை சர்வாலங்கார பூஷிதியா, அலங்கார பூஷினியா, அத்தனை அழகா ஆறு கையோடு இருக்கா. நின்று பார்த்துட்டே இருக்கலாம். இந்த அம்பாளுக்கெல்லாம் புடவை யார் கட்டி விடுறான்னு தெரியாது. அத்தனை அழகு ஒவ்வொரு அம்பாளுக்கும் ஒவ்வொரு விதமாக கட்டியிருக்கு. எல்லாம் பார்த்து ரசித்து ரசித்து அங்கேயே நின்றுட்டுருக்கலாம் போல இருக்கு. இந்த ஆறு கையில் சங்கு சக்கரம் வில்லு அம்பு தாம்பூலம் தீர்த்த கமண்டலம் இருக்குது. இந்த தாயாரோட வலது கையில் ஸ்வர்ண ரேகை ஓடுறதான். அது நான் பார்க்க முடியல எனக்கு, அதுக்கப்புறம் புஸ்தகத்தில் படித்த போது தான் தெரிஞ்சது. அந்த ஸ்வர்ண ரேகை மூலிமா
அந்த தாம்பூலம் இருக்குது, அந்த தாம்பூலத்து மூலியமாக தான் அந்த கையில் ஆறாவது ஆறு கையில் இருக்குது தாம்பூலம் இருக்குது சொன்னேன் இல்லையா, அந்த வெத்தலை வாக்கு மூலியமாக தான் செல்வத்தை எல்லாத்தையும் இவ வழங்குறா எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்படி இத்தனை சுவாமிகளையும் ஒரு சேர நாம் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து 16 செல்வமும் கிடைக்கணும்னு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா ஆசீர்வாதம் பண்ணுவா. அதில் 8 செல்வத்தை பற்றி சொல்லும்போது நிலையான தனம், நல்ல மட்கட்பேறு, தீதில்லாத ஞானம், குறைவில்லாத ஆரோக்கியம், என்றென்றும் நீங்காமல் இருக்கும் புகழ், நல்ல குடியில் பிறப்பு, இறைவனிடத்தில் பக்தி, இது கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த இடத்துல வந்து வேண்டிக்கிறா அப்படின்னு சொல்லப்பட்டது. இங்கே மாசி மாதம் எழுத்த மாதிரியே கடல் இருக்கிறபடியாக கடல் ஆடுதல் உற்சவம் இங்கே நடக்கிறது. சுவாமி அங்கே கடலுக்கு போயிடுறார். அதுக்கப்புறமா தீபாவளி அமாவாசை, லக்ஷ்மிக்கு குபேரலட்சுமி பூஜை வடநாட்டிலெல்லாம் பெருசாக நடக்கிறது. அந்த மாதிரி இங்கேயும் லக்ஷ்மிக்கு பூஜை நடக்கிறது. மார்கசி மாதமான தனுர் மாதத்தில் விடிகாலையில் விஸ்வரூப தரிசனம், ரொம்ப சீக்கிரமாகவே கோவிலை திறந்துருவா. அப்போது மார்கழி மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சுதர்ஷன ஹோமம் எல்லாமே இங்கே நடக்கிறதுன்னு சொல்லப்பட்டது. அதையும் தவிர பார்த்தேன்னாக்க பங்குனி உத்தரத்த போது இங்கே தாயாருக்கு கல்யாணம் நடக்கிறது. புரட்டாசி மாதமும் இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெருமாளுக்கே புரட்டாசி மாதம் ரொம்ப சிறப்பானது. இங்கே வந்து 3வது சனிக்கிழமையில் புரட்டாசி மாதத்தில் மாவிளக்கு மா போடுறதுங்கிறது ரொம்ப சிறப்பாக நிறையா ஜனங்கள் இங்கே வருவா அப்படின்னு சொன்னால். புரட்டாசி அதே மாதிரி நவராத்திரி போது 10 நாளும் அம்பாளுக்கு விதவிதமாக அலங்காரம் பண்ணுவா, அதை பார்க்கறது கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லி சொன்னால். எந்த வருஷம் கிடைக்க போகிறதோ தெரியலை, போய் பார்க்கறதுக்கு இந்த 10 நாள் நவராத்திரி போது போய் பார்க்கறதுக்கு. அதை தவிர இந்த கோவிலில் ஆடி வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமையெல்லாம் அம்பாளுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டது. அதை தவிர நம்ம பார்த்தோம்னாக்க இங்கே இந்த மேலெல்லாம் சிற்பங்கள், எக்கச்சக்கமாக சிற்பம் இருக்குது இந்த கோவிலில். அந்த சிற்பங்களில் சிலது ஒண்டி என்னோட கூட வந்தவா வந்து காமிச்சு சொன்னா, இதெல்லாம் பாருங்கோ இதெல்லாம் பாருங்கோன்னு சொல்லி சொன்னான். அந்த முதல் தளம் இல்லாமல் 2வது தளம் போகும்போது தென்கிழக்கு மூலையில் ஸ்ரீ மகாலட்சுமி கல்யாண காட்சியை நம்ம பார்க்க முடியறது. அதே மாதிரி தென்மேற்கு திசையில் பார்த்தோம்னாக்க வைகுண்ட காட்சி பார்க்க முடியறது. வட மேற்கில் ஆதிசங்கரர் இருக்கார், அப்புறமா ராமானுஜர், அப்புறம் நிறைய மகான்களோட உருவங்கள்லாம் இருக்குது. வட கிழக்கில் பார்த்தோம்னாக்க இந்த பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்சி அமிர்தம் எடுத்தா இல்லையா, அந்த சிற்பங்கள்லாம் இருக்குது. இந்த மேலே தனலக்ஷ்மி கிட்ட போகும்போது அங்கே மேலே இருக்கிற இதில் சிற்பத்தில் பார்த்தோம்னாக்க தசாவதார கோலம், ஸ்ரீ ஆதிசங்கரர் வந்து இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி அந்த நெல்லிக்கனியை கொடுத்து பாடினார் இல்லையா, அந்த கதை, அப்புறம் மகா தேசிகரை பற்றின கதைகள், அந்த சிற்பங்கள் எல்லாம் அதில் இருக்குது. இந்த சிற்பங்களெல்லாம் நிதானமாக தான் இருந்து பார்க்கணும், ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் நிறைய சிற்பங்கள் இருக்குது, எனக்கு வந்து பார்க்க முடியல, நேரம் ஆகிடுத்து, இருட்டு ஆகிடுத்து, நான் சாயங்காலமாக போயிருந்தேன், அதனால் இருட்டு எடுத்து கூட இருந்து பார்க்க முடியல. இன்னும் கொஞ்சம் பகல் நேரத்தில் போயிருந்தா கொஞ்சம் கூட பார்த்துருக்கலாம். இங்கே தினமும் காத்தால அம்பாளுக்கும் தாயாருக்கும் பெருமாளுக்கும் காலையில் சிறப்பு பூஜை நடக்குமா, அதுவும் ரொம்ப விசேஷம் இங்கே விடிகாத்தால வந்து பார்க்கறது அப்படின்னு சொன்னால். இன்னும் ஒன்று, இந்த கோயிலுக்கு போனதுக்கப்புறம் நான் கத்துண்டது, எல்லா சிவன் கோயிலுக்கு போனாலும் கோயிலை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு இருந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கத்துண்டது. சின்ன வயசுலேருந்தே அது பழக்கம், அப்படி உட்கார்ந்துட்டது. அந்த மாதிரி இந்த கோவில் அந்த மண்டபம் இருந்தது, அந்த மண்டபத்தில் போய் உட்கார்லாம்ன்ட்டு போனபோது கூட வந்தவா சொன்னால், இல்லை மகாலட்சுமி கோவிலுக்கு மட்டும் போனால் தாயார் சன்னதிக்கு போயிட்டு வந்தோம்னா கீழே உட்காரக்கூடாது, அப்படியே
ஆற்றுக்கு போயிடணும், சிவன் கோயிலில் ஒண்டி தான் உட்காந்து போகணும்னு சொன்னான். அது நான் புதுசாக கத்துண்டது ஒன்று இந்த கோயிலுக்கு போனதுக்கு. சென்னையை சுற்றி வரையே நிறைய கோவில்கள் இருக்குது, நிறைய சிறப்புகள், சிறப்பு மிக்க கோவில்கள் இருக்குது. இந்த கோவிலோட இன்னும் ஒரு விசேஷமாக என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்த கோயிலோட கோபுரத்தோட நிழல் வந்து பூமியில் விழாது அப்படின்னு சொன்னான். அதுவும் ஒரு மத்தியான நேரத்தில் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. நான் சொன்ன பிரகாரம் சாயங்கால நேரத்தில் போனபடியாக போய் பார்க்க முடியல. அஷ்டலக்ஷ்மியும் மகாவிஷ்ணுவோட தன்வந்திரியோட, அதுவும் இன்றைக்கி தேவை கண்டிப்பாக, தன்வந்திரி உலகத்துக்கே தேவை. ஏன்னா உலகம் ஃபுல்லாக இந்த தொத்து நோய், கொரோனாங்கிற தொத்து நோய் பாதிச்சுட்டுருக்கு. இந்த தன்வந்திரியோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் தேவை. இந்த தொத்து நோய் முடியணும்னு சொல்லி இந்த வீடியோ போடும்போது அந்த சுவாமியும் மனசில் நினச்சி வேண்டிண்டு போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. சென்னைக்கு போகிறவாளுக்கு சென்னையிலேயே ஒரு கோவில் இருக்குங்கிறது சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சவா போய் பார்த்துட்டு வாங்கோ, பார்க்க வேண்டிய ஸ்தலம். இது உங்களுக்கு தெரிஞ்சவாளோடையும் ஷேர் பண்ணிக்கோங்கோ. இது வரைக்கும் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, உங்களுக்கு தெரிஞ்சவாளோடையும் பகிர்ந்துக்கோங்கோ. நமஸ்காரம், தேங்க்யூ.